வணக்கம் சார். அன்பார்ந்த மாணவர்களே, மாணவிகளே, பெற்றோர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது, நேற்று ஆங்கிலத்திலே பேசியிருந்தேன். எனக்கு ஏன் ஆங்கிலத்தில் பேச வேண்டும் வள்ளுவர் குறளை? வள்ளுவர் ஒரு காலம் தமிழர் மட்டும் பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் எழுதவில்லை. இந்த உலக மக்கள் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர் எழுதினார். அவர் கடவுளுக்கு சமமானவர். கடவுள் என்பவன் பாரபட்சம் பார்ப்பவன் கிடையாது. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது அமெரிக்கா பீப்பிள், இது லண்டன் பீப்பிள், இது கனடா பீப்பிள். எனவே அவர்களுக்காக எழுதவில்லை, தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்காக எழுதினேன் என்று வள்ளுவர் ஒரு நாளும் கூறியதில்லை. அவர் கூறவும் மாட்டார். அவரை வள்ளுவ கடவுள் என்று தான் நாம் கூறுகிறோம். இதை விரல் விட்டு எண்ணி பாருங்கள். யாராவது ஒருவர் திருக்குறளே தமிழிலே பாடம் வைத்திருக்கிறார்களோ என்னவோ தெரியாது. அமெரிக்காவிலே லண்டன் ஒரு அம்மா பேசிக்கொண்டிருந்தார். முக ஸ்டாலின் அவர்களிடம் ஏதோ டொனேஷன் கேட்டிருக்கோம் லண்டன் மாணவர்களுக்கு தமிழை சொல்லி கொடுக்க என்று ஒரு மேடம் யூடியூப்பில் தான் பார்த்தேன். தமிழை பற்றி சொல்லிக் கொடுக்க எத்தனையோ ஆசிரியர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள். யாராவது ஒருவர் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து ஆங்கிலத்திலே நல்ல நன்றாக ஆங்கிலம் தெரிந்தவர்கள் செய்ய வேண்டியது தானே? இதற்கு எதற்கு பணம்? இந்த முயற்சியை தான் நான் எடுத்துக்கொண்டேன். எனக்கு அந்தளவு ஆங்கிலம் தெரியாது. எனவே தான் ஆங்கிலத்தில் எப்படியாவது அமெரிக்கா பீப்பிள், கனடா பீப்பிள், லண்டன் பீப்பிள் இங்கே எல்லாம் பெரும்பாலும் ஆங்கிலம் தான் பயன்படுத்துகிறார்கள் மொழியாக. எனவே இதை நீ எப்படியாவது நான் இறப்பதற்குள் இந்த காரியத்தை செய்துவிட வேண்டும். எனவே தான் 55 வயதுக்கு பிறகு நான் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள முயற்சிப்படுகிறேன். நான் ஓல்டு எஸ்எஸ்எல்சி, ஓரளவு ஆங்கிலம் தெரியும். இருப்பினும் கிராமர் ஐ டோன்ட் நோ கிராமர் ப்ளீஸ். ஸோ ஹவ் டு ஸ்பீச் இங்கிலீஷ், திருக்குறள் வாய்ஸ் எப்படி பேசுவது என்று கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக இன்னும் ஓரிரு மாதங்களிலே முழுமையாக என்னால் பேச முடியும். ஒன்று. இரண்டாவது, சில வார்த்தைகளுக்கு டிரான்ஸ்லேஷன், கூகுள் டிரான்ஸ்லேஷன் வந்து மொழிபெயர்ப்பு அவ்வளவு சிறப்பாக இல்லை. எடுத்துக்காட்டு என்ன சொல், தத்துவம் என்றால் என்ன, திருப்பி தத்துவம்னே உழுவுது தமிழில். அவங்களே டிரான்ஸ்லேஷன் எல்லா வார்த்தைகளுக்கும் மொழிபெயர்த்து வச்சிருக்கிறார்களா என்று தெரியாது. அண்ணபையன் சொன்னால் ஐஐடி படித்த ஸ்டூடெண்ட் அதெல்லாம் கம்ப்யூட்டர் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி எப்படி நம்ம மெமரி பண்ணி வச்சுருந்தால் தான் அது ரிலே பண்ண முடியுமே தவிர, ஒரு எந்திரத்துக்கு சிந்தனை பண்ணக்கூடிய எண்ணம் கிடையாது. ஒரு காலம் நம்ம தான் சிந்தனை பண்ணி மெமரி பண்ணி ஒரு 800 மொழிகளுக்கும் என்னமோ மொழிபெயர்த்திருக்கதாக கூகுள் நிறுவனம் சொல்லியிருக்காது. ஆனால் இந்த 800 மொழிகளுக்கும் சரியான அர்த்தத்தை இவங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ தத்துவம்னு போட்டால் தத்துவம் அப்படிங்கிறதுக்கு திருப்பி தத்துவம்னு எழுது டிரான்ஸ்லேட்டில் தமிழில், ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுது. அது மாதிரி நிறைய வார்த்தைகள் அதை போட்டால் என்ற அப்படின்னா சில வார்த்தை என்ற என்னன்னு போட்டால் அதே என்றும் என்னடா அது. இந்த மாதிரி தமிழில் நம்ம 247 எழுத்து இத்தனைக்கும் தமிழில் உள்ள அர்த்தங்கள் நிறைய இருக்குது. வா ஒரு இப்போ கடல்னு சொன்னால் அதுக்கு நிறைய 4 வார்த்தை 5 வார்த்தை இருக்குது. அந்த மற்ற வார்த்தைகளை பயன்படுத்தி கூகுளில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியலை. இதனால் பேசுவது கொஞ்சம் சிரமமாக உள்ளது. அதனால் தவறில்லை. அதுதான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். சார்லி சாப்ளி வாழ்ந்த காலத்திலே, சார்லி சாப்ளி பெரிய ஆக்டர், உலகத்தில் உள்ள அத்தனை மக்களையும் சிரிக்க வைத்தவர். ஒரு 6-7 படம் தான் நடிச்சிருப்பார். இதை எப்படி மனிதர்கள் உணர்ந்தார்கள்? மொழி ஒரு முக்கியமானது அல்ல. நான் பேசும்பொழுது எங்கள் வாடானா வந்துடுறான், கையை காமிச்சு இப்படின்னம்னா வந்துடுறான். ஒரு குழந்தைகளிடம் மொழியாத்திரது குறைந்து ஒரு 2 வயசு குழந்தை மொழியில் பேசுனா அதனுடைய பாசையிலேயே அது உணர்ந்து கொள்ளும். எனவே தான் முடிந்தளவு தப்போர் ஐட்டம் ஆங்கிலத்தில் பேசுவோம் என்று தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அந்த மாணவர்களை இப்பொழுதும் இங்கிலீஷெலாம் பேசும் என்ன பேசுகிறேன் என்று பார்ப்போம். மை டியர் ஸ்டூடண்ட், மை டியர் பீப்புள், மை டியர் பேரண்ட்ஸ், All of you salute for you. Today, how to Thirukkural, Tamil speaking. Yesterday, I am English speaking.
Now Tamil speaking, that means you are translated, try it. Own language you are, try it. What is true, it is. My own language is experience, expert, how to speak Tamil. But full translated, I do not understand English well. So, it is a mistake for me. You all understand? Don't worry. You please, what are I am speaking in your language, translate you. Yesterday, I am what speaking? Tamil now speaking. நேற்று கற்றதினால் ஆய பயனன்குள் வாழறிவன் நற்றார் தொழார் என அப்படின்ன. அதாவது கல்வி வேற அறிவு வேற. கல்விக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கிறது. பழைய காலத்து மோட்டர் இன்ஜினிலே முதலில் தண்ணீரை ஊற்றுவார்கள், இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுவார்கள், பிறகுதான் தண்ணீர் வெளியிலே வரும். நான் சொல்வது புரிகிறா? அதே போல் கண்ணால் பார்த்து, காதால் கேட்டு, மூக்கால் உணர்ந்து, மற்ற விஷயங்களில் புத்தகங்களிலிருந்து பார்த்து தெரிந்து கொள்வது அறிவு, சாரி கல்வி. இந்த கல்வினால் அறிவு வளர்ச்சி பெறும், நம்மளுடைய மைண்டை வளர்ச்சி பெறும், அவ்வளவுதான். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது கல்வி என்பது நம் மனிதனுக்கு சிற்றறிவு. இந்த சிற்றறிவு பார்த்து தெரிந்து கொள்கிற விஷயம், படித்து தெரிந்து கொள்கிற விஷயம், வாழ்க்கையை அனுபவப்பட்டு தெரிந்து கொள்கிற விஷயம், இதுதான் கல்வி. இதன் மூலியமாக வளர்ச்சி அடைவது அறிவு. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இதை தான் ஆங்கிலத்தில் நேர்த்தி பேச ட்ரை பண்ணேன். சரி, கல்வியினால் அறிவு வளர்ச்சி பெறுகிறது. அறிவினால் என்ன வளர்ச்சி பெறும்? அன்பு வளர வேண்டும். இதுதான் வள்ளுவர் சொல்வார், கற்றதினாலாய பயனன்குள் வாழறிவன் நற்றார் தொழாதினை. அதாவது ஒரு கல்வி பயில்வதனால் அறிவு வளர்ச்சி அடைகிறது. அறிவு வளர்ச்சி அடைந்தால் மட்டும் போதுமா? ஒரு மனிதன் அன்பு உள்ளவனாக இருக்க வேண்டும். சரி, அன்பு உள்ளவனாக மட்டும் இருந்தால் போதுமா? அடுத்து அவன் அருள் உள்ளவனாக இருக்க வேண்டும். என்ன அருள் யா? அன்பு வேற, அருள் வேற. அருள் வேற. நம் உற்றார் உறவினர்களை காட்டுவது அன்பு. நம்ம குழந்தை பிறந்துச்சா தூக்கி விளாண்டாம், குழந்தைய கொஞ்சிடும், இது பேர் அன்பு. இதே மாற்றார் பிள்ளைகளையும் தூக்கி அதே மாதிரி ஒருத்தன் கொஞ்சிறானோ, அல்லது மாற்றார் பிள்ளை எப்படி கீழே விழுந்தால் தவிக்கிறானோ, தம்பளாக விழுந்தது மாதிரி தவிக்கிறானோ, அதற்கு பெயர் அருள். அல்லது எங்கேயோ ஒரு நாட்டிலே கொரோனாவினால் இத்தனை பேர் இறந்து விட்டானா, இவன் மனம் இறந்துகிறானா, இதற்கு பெயர் அருள். நான் சொல்வது விளங்குகிறதா நேயர்களே? அதாவது அன்பு என்பது நம் உற்றார் உறவினர்களை காட்டுவது அன்பு. பிறரிடத்திலே காட்டுவது, மாற்றார் இடத்திலே காட்டுவது அருள். அன்புக்கும் அருளுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இதைத்தான் நேற்று ஆங்கிலத்தில் பேச முயற்சி செய்தேன். தயவுசெய்து மாணவர்களே, அமெரிக்கன் ஸ்டூடெண்ட் அண்டு லண்டன் ஸ்டூடெண்ட் அண்டு கனடா ஸ்டூடெண்ட், ஆல் ஆஃப் பீப்புள் ஸ்டூடெண்ட், வாட் ஆர் ஐ எம் ஸ்பீக்கிங், வள்ளுவர் 2000 இயர்ஸ் எகோ, வாட் தே சேயிங், ஈஸ் எ ஃபுல், ஈஸ் எ காட், 2000 இயர்ஸ் எகோ, ஹவு டு ஸ்பீச், லாங்குவேஜ் அண்டு டிஃபரன்ஸ் knowledge, okay, education difference to knowledge, how to speak 2000 years ago, Valvar Paraman, Valvar God, Valvar Lord, how to speak 2000 years ago, okay, war understand, they speaking, what I do, Tamil speaking, what please understand in your own language, okay, அதாவது கல்வியினால் அறிவு வளர்ச்சி அடையும். அறிவினால் ஒருவன் ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒழுக்கம் பெற்றவனாக இருப்பவன் அவன் அன்பு காட்ட வேண்டும். அன்பு காட்டுவதனால் ஒருவன் அருள் உடையவனாக இருக்க வேண்டும். கடைசியில் துறவு, அடுத்தது வீடு. அதாவது ஒரு மனிதன் கல்வியினால் அறிவு வளர்ச்சி அடையும், அறிவினால் ஒழுக்கம் வளர்ச்சி அடையும், ஒழுக்கமாக வாழ்றது. அடுத்த நாள் அன்பு வளர்ச்சி அடையும், அதற்கு பிறகு அருள் வளர்ச்சி அடையும். இந்த மாதிரி ஒரு மனிதன் படிப்படியாக சென்று கடைசியிலே இறைவனுடைய பாதங்களை அடைவது தான் இந்த குறளின் முக்கியமான விளக்கம். கற்றதினால் ஆய பயனங்கள் வாழறிவன் நற்றார் தொழார் என. அதாவது ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய கல்வியை பெற்றாலும் சரி, இல்லை எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் கடைசி காலத்திலே லாஸ்ட் எண்ட் மூமெண்ட்டை, உடல்நிலை சரியாக இல்லாத காலகட்டத்திலே அவன் இறைவனை மட்டும்தான் தான். எப்படி நாம்
ரெண்டு காலம் நான் சும்மா தரேன், உடம்பு வியாதியை போய்க்கிறான்னு ஒருத்தன் சொல்ல முடியுமா? அவன் பட்டு தான் ஆக வேண்டாம். அப்போ அவன் என்ன நினைக்கிறான், கடவுளை தான் வேண்டான், வேற எவன்கிட்ட கேட்டாலும் கிடைக்காது. நான் மிகப்பெரிய கோடீஸ்வரன், 50 ஏக்கர் நிலம் வச்சிருக்கேன், 50 ஏக்கரை நீ எடுத்துக்க, என் உடம்புல சரியாகணும் அப்படின்னா இதான் சரியாகுமா? அப்பொழுது தான் இறைவனை அடைகிறான். அதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார், கற்றதினாலாய பயனுக்குள் வாளறிவன் நற்றார் தொழார். அதாவது கடைசியில் இறைவனுடைய பாதத்தை அடைகிறது தான் நற்றார் தொழார் என நற்றால் தொழார் என கடைசியில் இறைவனுடைய பாதத்தை அடைவது தான். இறைவா, என்னுடைய கஷ்டத்தை எந்த வகையிலாவது போக்கிவிடு அப்படி இறைவன்ட்ட தான் வேண்டாம். நீ எவ்வளோ பெரிய படிப்பு, ஐஐடி படிச்சிருக்கேன், இன்ஜினியர் படிச்சிருக்கேன், டாக்டர் படிச்சிருக்கேன், பேசிப்பாரு, உனக்கு என்று வியாதி வந்தால் அதை நீ மட்டும்தான் அனுபவித்தாக வேண்டும். இதை தான் ஆப்பிள் சகோதரர்களா, ஆப்பிள் நிறுவனம், அவர் கடைசி காலத்தில் உடல்நிலை சரியில்லாத காலத்தில் அவர் கூறினார், எனக்கு இருக்க வசதிக்கு ஒரு ஊரையே விலைக்கு வாங்கி, ஒரு தீவையே விலைக்கு வாங்கி, அது தனி பங்களா கட்டி அமோகமாக வாழ்ந்திருக்கலாம், அழகிய பெண்களோடு உல்லாசமாக இருந்திருக்கலாம், இந்த உலகத்தையே சுற்றி பார்க்க பல விமானங்களை படைத்து அழைத்து பார்த்துருக்கலாம், எவ்வளவு வசதி வேணாலும் இருந்திருக்கலாம் இருக்கிற வசதிக்கு. ஆனால் எனக்கு என்று ஒரு துன்பம் வந்துவிட்டால், எனக்கு என்று ஒரு நோய் வந்துவிட்டால், அந்த துன்பத்தை நான் மட்டும்தான் அடைந்தே தீர வேண்டும். எனவே மனிதர்களே, நல்ல உள்ளங்களாக வாழுங்கள், நல்ல அன்போடு வாழுங்கள், அருளோடு வாழுங்கள், மற்றவருக்கு இரக்கப்படுங்கள், ஒழுக்கத்தோடு வாழுங்கள். இந்த அத்தனையும் சேர்த்து தான் அவர் 4 வரி மேலே கீழே 3 வரி கற்றதினாலாய பயனன்கொள் வாளறிவன் நற்றார் தொழார் எனேன் தூக்கி போட்டு முடிச்சுட்டு போயிட்டார். 7 வார்த்தையில் எவனாலும் இந்த அர்த்தத்தை சொல்ல முடியாது. இவ்வளோ விளக்கத்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக வள்ளுவ பெருமான் சொல்லியிருக்காருன்னா, இந்த விளக்கத்தை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, பண்ணி பேசுங்க, இங்கிலீஷில் சொல்கிறேன், இதை எப்படியாச்சும் பண்ணணும், ஆங்கில மாணவர்கள் வளர்ந்து கொள்ளணும். என்னை பொறுத்தவரைக்கும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு தான் சார், நான் வேலை செய்கிற இடத்துல சொன்னேன், அவனுக்கு வேலையே இல்லையா, பையன் ஒளி பொழுதானிங்க திருக்குறளை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கான், நேரடியாக பேசுகிறேன். அதனால் வேலை செய்கிற இடத்துல போய் நான் இதை சொல்லவும் முடியாது. இல்லை மற்ற ரோட்டில் போகிறவனை கூப்பிட்டேப்பா திருக்குறள் எவ்வளோ சொல்லியிருக்குன்னு நான் சொல்ல முடியும். யூடியூப் ஏதோ கடவுள் கொடுத்த புண்ணியம் தான் யூடியூப் நிறுவனம், கூகுள் நிறுவனம், ஃபேஸ்புக் நிறுவனம். நல்ல விஷயங்களை யார் வேணாலும் எப்படி வேணாலும் மொழிபெயர்த்து கூறலாம், அதில் எந்த தவறும் இல்லை. நான் ஒன்றும் ஒரு பெரிய செக்ஸ் வீடியோவோ இல்லை டான்ஸ் ஆடுறதையோ ரோட்டில் நடக்கிற சம்பவங்களே எடுத்து காமித்து கொள்ளவில்லை. சில பேர் வருத்தப்படுறாங்க, ஏன் கடைசி காலத்தில் தேவையில்லாத வேலைங்கிறாங்க, பைத்தியமாக உனக்குன்னு கேட்குறானு, எதுக்கு யூடியூப்பில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாருமே உலகத்தில் புத்திசாலி இல்லை, அறிவாளி இல்லை, நல்லதை 4 பேர் சொன்னால் தெரிஞ்சுக்கவானுங்கிற நல்ல எண்ணத்தை சொல்கிறேன். அந்த அறிவு கூட கிடையாது அவங்களுக்கு, வேலையானால் போதும் அப்படி தான் நினைக்கிறாங்க. அன்பார்ந்த நேயர்களே, மாணவர்களே, மாணவிகளே, பெற்றோர்களே, மை டியர் ஸ்டூடெண்ட், மை டியர் பேரண்ட்ஸ் அண்டு ஆல் ஆஃப் மை பீப்புள், வாட் ஆர் ஐ எம் ஸ்பீக்கிங் ப்ளீஸ் இன் யுவர் ஓன் லாங்குவேஜ் அண்ட்